அழகான கமகமா என்று வாசனை உள்ள நல்ல சந்தனங்களை பூசுகிறான், நல்ல தூபங்களை போட்டு அவருக்கு வாசனையை கொடுக்கிறான். மேலும் அடுக்கு ஆலத்தை எடுத்து அவரை ஆலத்தை எடுத்து உபசரிக்கிறான். அவரோ எப்படி இருக்கிறார், குச்சேலம் மலினம் தெரிஞ்சதா, ஒழுக்கடைந்த திருமேனி, பாடி வதங்கிய திருமேனி, எலும்பு மேலிட்ட திருமேனி, அப்பேற்பட்டவருக்கு பிரமாதமான உபச்சாரங்களை செய்கிறார் கண்ணன். அப்பொழுது தேவி பரியஜரத் பைஷ்மி சாமர வியஜனேனவை, ருக்மிணி தேவி அந்த சமயத்தில் சாமரத்தை எடுத்து குசேலருக்கு சாமரை வீசுகிறாள், விசிறியை எடுத்து விசிறுகிறாள். இம்மாதிரியாக அவருக்கு தூபம் எடுத்து கொடுக்கிறாள், தீபம் எடுத்து கொடுக்கிறாள், சந்தனம் எடுத்து கொடுக்கிறாள். இப்படியாக கண்ணனுக்கு உதவுகிறாள் அவரை உபசரிப்பதற்கு. இதே போல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியும் தேசிகனை கண்ணன் உபசரிக்கும் பொழுது உதவுவதற்காக கூடவே சென்றார்களாம். ஆக எப்பொழுதும் எம்பெருமானோட பிரியாமல் அவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். மத்தியரங்கம் மமஜஹிருதயே வர்த்ததே சாவரோதா என்று பகவத்யான சோபானத்திலே சுவாமி தேசிகன் சாதித்தபடி. ஆக சாவரோதா, ஆக பெருமாள் எங்கு எழுந்துள்ளினாலும் அவரோதர்கள் சொல்லக்கூடியதான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளும் கூடவே எழுந்துள்ளது வழக்கம். அந்த முறையிலே இப்பொழுது சுவாமி தேசியனுடைய திருவள்ளத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளோடு கோபாலன் சேவை சாதிக்கிறார். அப்பேருடைய கோபாலன் எப்படி இருக்கிறார், அபிலாஷபதம் பிரஜாங்கனானாம், பிரஜாங்கனானாம் கோபஸ்திரிகளுக்கெல்லாம் அன்பிற்கு பாத்திரமாக இருந்திருக்கிறார். கொகிருஷ்ணஹா ஸ்ரீநிகேதனஹா என்பார்கள். கண்ணன் எப்பொழுதும் பிராட்டியோடு லட்சுமியோடு தான் இருப்பான். அந்தப்புறம் ஜலதிராஜ குமாரிகாயாக என்று சொல்வார்கள். மகாலட்சுமிக்கு எம்பெருமானுடைய மார்பு அந்தப்புறம், ஆக கூடவே இருப்பான். ஆக லட்சுமிக்கு அதீனமானது எம்பெருமானுடைய வட்சஸ் அதே ஸ்ரீ சுகாச்சாரியார் கோபிய பிராபியாச்சுதம் காந்தம் ஸ்ரீய ஏகாந்த வல்லபம் என்று பிராட்டிக்கு ஏகாந்தமான ஸ்தானமா இருக்கும்படியான அந்த இடத்தை கண்ணனிடத்தில் கோபியர்கள் எல்லாம் போய் சேர்ந்தார்கள் என்று ஒரு இடத்துல பேசுகிறார். ஆக எப்பொழுதும் பிராட்டிகள் கூடவே இருப்பார்கள். மகாலட்சுமிக்கே உரியதாயினும் எம்பெருமான் கோபிகளுக்கும் தன் மார்பை கொடுத்தான். ஏன், அவனுடைய சௌசீல்ய பராகாஷ்டை, சௌசீல்யமாவது மகதா பந்தைசக நீரந்திரேன சம்சிலேஷக சௌசீல்யம் என்பார்கள். பெரியோர்கள் தாழ்ந்தவர்களோடு நெருங்கி பழகும் தன்மை. எனவே தாழ்ந்தவர்களான கோபிகளுக்கும் தன் இதயத்திலே இடமளித்தான். ஆக அவர்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேசிகனாகிய தனக்கும் நீ இடம் கொடுப்பாயே என்று தேசிகநாயகி பிரார்த்திக்கிறார். அப்பொழுது ஆழ்வார் பிரார்த்திச்சபடி தேசிகனும் பிரார்த்திக்கிறார். எப்படி, பிராட்டி திருவாணையும் தன் திருவாணையும் இட்டு நிர்பந்தித்துக் கொண்டு ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் எம்பெருமானும் எழுந்தருள என்கிறார். அதாவது ஆழ்வார் பிரார்த்திக்க பிராட்டியின் மீது ஆணை, உம்மீது ஆணை, அவசியம் என்னிடம் வர வேண்டும் என்று பிரார்த்திக்க எம்பெருமான் எழுந்தருளினார். அதுபோல தேசிக நாயகியின் பிரார்த்தனைக்கு இணங்க எம்பெருமான் அவருடைய ஹிருதயத்திலே எழுந்தருளினான். அப்பொழுது இதுவரை கண்டும் கேட்டுமிராத ஆபிரூபியத்தோடு கண்ணன் சேவை சாதித்தான். ஆக தேசிகனோடு சேர்ந்த பொழுது கண்ணனுடைய அழகு இன்றும் மிகுதியாயிற்றான். எப்படி, ராசக்கிரீடையில கோபிகள் நினைக்கிறார்கள், நம்மோடு சேர்ந்தானே கண்ணன், அப்போ கூட இந்த அழகை காட்டவில்லையே, இப்பொழுது தேசிக நாயகியோடு
என்ன சேரும் பொழுது மாத்திரம் ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறான், தேசிய நாயகி என்ன பாக்கியம் பண்ணினாலோ, அத்தகைய சௌந்தர்யத்தை நாம் அனுபவிக்க பெறவில்லையே என்று நினைக்கிறார். அபிலாஷபதம் பிரஜாங்கனானாம் பிரஜாங்கனானாம் கோபஸ்திரீகளுக்கு உடைய ஆசைக்கு இலக்காக இருக்கிறான். என்ன ஆசை என்று கேட்டால், தேசிய நாயகியோடு சேரும் பொழுது எத்தகைய அழகோடு எம்பெருமான் விளங்கினானோ கண்ணன், அதே போன்று நம்மிடத்திலும் விளங்க வேண்டும் என்கிற ஆசையை அவர்கள் காட்டுகிறார்கள் போலும் என்பதை மறைமுகமாக சாதிக்கிறார். அபிலாஷபதம் பிரஜாங்கனானாம் என்று ராமாவதாரத்தில் வியாமகிராஹ்யஸ்தனீபிஹி சபர யுவதிபிஹி கௌதுகோதஞ்சதக்ஷம் கிருச்ராதன்வீயமானஹ க்ஷணமஜலம் அதோ சித்திரகூடம் பிரதஸ்தே. சித்திரகூடத்திற்கு புறப்படும் பொழுது காட்டில் உள்ள வேடுவ ஸ்திரீகளெல்லாம் வந்து மொய்த்தார்கள். என்ன, ராமனுடைய அழகை பார்த்து ராமனை விட முடியவில்லை அவர்களுக்கு. அந்த வேடுவ ஸ்திரீகளெல்லாம் எத்தகையவர்கள் என்றால், யாமக்ராஹ்யஸ்தனீபிஹி என்கிறார். அதாவது அப்பொழுதுதான் யௌவன பருவம் வரக்கூடிய நிலை. அந்த நிலையில் உள்ள சபர ஸ்திரீகள் எல்லாரும் ராமனுடைய அழகிலே ஈடுபட்டார்கள் என்று பேசுகிறார். அத மாதிரி அவர்களையெல்லாம் ஒரு தினசாக தள்ளிக்கொண்டு மெல்ல சித்திரகூடத்திற்கு ராமன் புறப்பட்டாராம். ஆக இதனால் சித்திரகூடத்திற்கு புறப்படும் போது வேடுவ ஸ்திரீகள் ராமனை அழகு கண்டு மிக மிக மயங்கினர் என்று பேசுகிறார். அதே போல ஆண்டாளும் பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்ளுவானை உணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் என்று ஆண்டாளும் அந்த கண்ணனுடைய அழகில் ஈடுபட்டு கண்ணனோடு சேர வேண்டும் என்கிற ஆசையிலே ஈடுபடுறார். ஆக கண்ணனுடைய அழகு எல்லோரையும் நன்கு கவர்கின்றது. ஆக கண்ணனுடைய அழகு கோபிகளினுடைய விருப்பத்திற்கு இலக்காக ஆகிற்று. அந்த அழகு எத்தகையது தெரியுமா, அபிலாபக்ரமதூரம் ஆபிரூபியம் என்கிறார். வாயாலே சொல்லி வர்ணிக்க முடியாது அவ்வழகை. வேதமே ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்று வேதம் முயன்று முயன்று பார்த்து கண்ணனுடைய நாதிசயங்களையோ அவன் அழகையோ சொல்ல முடியாமல் திரும்புகின்றனவாம். அவனுடைய அழகு அத்தகையது, சொல்லவும் முடியாது. மனதால் நினைக்கலாமோ எனில் நினைக்கவும் முடியாதாம். அப்பேற்பட்ட நிலையை உடையவன் கண்ணன். இந்த கண்ணனுடைய லாவண்ய பிரவாகம் இருக்கிறதே, அதாவது அழகு பிரவாகம், அதை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். ஏன் கண்ணனை மறந்தார் அப்படின்னு கேட்டால், இது உலக இயல்பு. ஒரு தரித்திரன் அவனுக்கு நிறைய செல்வம் வந்து விட்டால் ஏழ்மையில இருந்தே நினைப்பானா, அதை மறந்து விடுவான். அதுபோல பூர்ணமான சம்சேஷத்தாலே முன்பு நடந்த விரகத்தெல்லாம் மறந்து இப்பொழுது ஆழ்வார் அனுபவிப்பது போல சுவாமி தேசிகனும் கண்ணன் அழகிலே ஈடுபட்டு நிற்கிறார். அபிலாபக்ரம தூரம் ஆபிரூபியம் என்று கோபால விம்சதி 14வது ஸ்லோகம். ஹிருதி முக்த சிகண்ட மண்டனஹம் லிகித கே நமமேஷ சில்பினா மதனாதுர வல்லவங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா. கண்ணன் அழகான மயில் தொகையால் சிரசில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். காமத்தினாலே ஆதுரைகளான கோபஸ்திரீகளுடைய முகங்களாகிற தாம செய்கின்ற கதிரவனை போன்று விளங்குகிறான் கண்ணன்.
அவன் நித்திய யுவா. அவனுடைய மனதில் எம்பெருமானுடைய திருவுருவம், ராசக்கிரீடி முதலாக கிரீடைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. பகவத் சாட்சா்காரம் தேசிக நாயகிக்கு எப்படி ஏற்படும்? பக்தனுக்கல்லவோ சாட்சா்காரம் ஏற்படும். இவரோ சிரவணம், மனநம், நிதித்தியாசனம் என்றெல்லாம் சொல்வார்களே, இவைகளெல்லாம் பக்திக்கு வேண்டியவளெல்லாம் செய்தவர் அல்ல. இவரோ பிரபன்னர், பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணினவர். எனவே ஆளவந்தார் போன்று ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்தி மாம்ஸ்வச்சரணாரவிந்தே என்று, நான் கர்மயோகம் செய்யவில்லை, ஞான யோகம் செய்யவில்லை, பக்தி யோகம் செய்யவில்லை என்ற முறையில் ஆளவந்தார் சாதித்தது போல இவரும் அவைகளை எதையும் செய்யவில்லை. அந்த யோகம் செய்தால்தான் அவனுக்கு எம்பெருமான் சாட்சா்காரமாவான் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. நாயமாத்மா பிரவஜனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன ஏமேவைஷ உருணுதே தேன லப்யா தஸ்ய ஏஷ ஆத்மா உருணுதே தனும் சுவாம் என்று, எவனொருவன் எம்பெருமானாலே வரிக்கப்படுகின்றானோ, அதாவது எம்பெருமான் எவனிடத்திலே தன்னுடைய அருட்பார்வையை செலுத்துகிறானோ, கருணா கடாட்சத்தை, அவன்தான் எம்பெருமானை சாட்சா்காரம் பண்ண முடியும் என்று சொல்லுகிறது. சுவாமி தேசிகனுக்கு பெருமாள் எப்படி பிரத்யட்சமாக ஆவார்? பக்தி பண்ணாமல் இருக்கும் பொழுது அவரே அனுகிரகிப்பதற்கு வேண்டிய காரணங்கள் இவர் எதையும் செய்ததாக தெரியவில்லையே என்று கேள்விகள் எழுகின்றன. அதற்கு சமாதானம், இந்த ஸ்ருதிக்கு எமே வைஷ விருணுதே தேன லப்யாக, எவனை எம்பெருமான் வரிக்கின்றானோ அவனாலேதான் அந்த எம்பெருமானை சாட்சா்கரிக்க முடியும் என்று சொல்லுகிறது. இதன் கருத்தை ஸ்ரீபாஷ்யத்தில் பகவத் ராமானுஜர் அழகாக வர்ணிப்பார். எஸ்ய அயம் நிரதிய பிரியா சயேவ அஸ்ய பிரியதமோ பவதி என்று, எஸ்ய எந்த ஜீவனுக்கு இந்த பரமாத்மா நிரதிய பிரியா எல்லையற்ற பிரீதிக்கு பாத்திரமாக ஆகின்றானோ, சயேவ அந்த ஜீவனே அஸ்ய பிரியதமோ பவதி இந்த எம்பெருமானுக்கு மிகவும் விரும்பப்பட்டவனாக ஆகிறான். ஆகே அவனுக்கே எம்பெருமான் பிரத்யட்சமாக ஆவான் என்று. அதற்கு மேலே சாதிக்கிறார், யசா அயம் பிரியதமஹா ஆத்மானம் பிராப்னோதி ததா ஸ்வயமேவ பகவான் பிரயததே. ஒரு ஜீவன் எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் இந்த ஜீவன் மிக பிரியதமனாக இருந்தால் தன்னை அவன் அடைய முடியும். ஆக தனக்கு மிகவும் அன்பிற்கு பாத்திரமானவனை பகவான் தன்னிடம் அவன் வரும்படியாக அல்லது தன்னை சாட்சா்கரிக்கும்படியாக அவனே செய்கிறான். அப்பொழுது எம்பெருமான் அனுகிரகத்தினாலதானே ஜீவனுக்கு சாட்சா்காரம் கிடைக்கிறது என்றால், அப்பொழுது ஜீவன் எதையும் செய்ய வேண்டாமா என்று கேட்டால், அதற்கு கீதை விடையளிக்கிறது. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாஞ்சிதே. எந்த ஜீவன் எம்பெருமானுக்கு மிக பிரியமாக ஆவான் என்று கேட்டால், தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் எப்பொழுதும் யோகத்தை செய்து கொண்டு அனவரதம் எம்பெருமானையே எவன் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறானோ, எம்பெருமானிடத்திலே பக்தியை செலுத்துகிறானோ, அந்த ஜீவன்தான் எம்பெருமானுக்கு பிரியதமனாக மிக மிக விரும்பப்படுவனாக ஆவான்.
அவனை எம்பெருமான் கடாட்சித்து தன்னுடைய சாட்சாத்காரத்தை அவனுக்கு அளிக்கிறார். அதனால்தான் மேலே பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சஜம் அம பிரியாக, பிரியோகி ஞானினா அத்தியர்த்தம் அகம், நான் யாருக்கு ரொம்ப பிரியன் தெரியுமா, எனக்கு பிரியதமன் யாரு தெரியுமா, ஞானினஹா என்றார். ஞானிதான் எனக்கு பிரியதமன். ஞானி என்றால் ஆறு, எவன் ஒருவன் தன்னிடத்திலே சிறந்த பக்தியை பண்ணுகின்றானோ அவன்தான் ஞானி, அவன்தான் பிரியதமாக ஆகிறான். ஆக பிரியதமையேவ வரணியோ பவதி என்றால் என்ன பொருள், எவன் ஒருவன் சிறந்த முறையிலே பக்தியை பண்ணுகின்றானோ, எம்பெருமானை நேசிக்கின்றானோ, எப்பொழுதும் எண்ணியபடியே இருக்கின்றானோ அவன்தான் எம்பெருமானுக்கு பிரியதமனாக ஆகிறான். அவனுக்குத்தான் எம்பெருமான் தனது சாட்சாத்காரத்தை அளிக்கிறார் என்று பொருள் இதற்கு ஏற்படுகின்றபடியினாலே எம்பெருமானிடத்திலே அனவரத அன்பை செலுத்தும் சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமான் பிரத்யட்சமாகாமல் எப்படி போவான். இங்கு என்னுடைய ஹிருதயத்தில் இந்த கண்ணனுடைய சித்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார் தேசிக நாயகி. அழகான ராசக்கிரீடைகள் எல்லாம் தன்னுடைய ஹிருதயத்திலேயே சுவாமி தேசிகன் சேவிக்கிறார். அப்பொழுது மனச்சோரிலே எப்பொழுதுமே எழுதப்பட்ட சித்திரங்களை பார்த்து கொண்டே இருந்தால் எம்பெருமானுடைய தியானம் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி மனச்சுவற்றிலே இந்த சித்திரத்தை எழுதினவன் யார், இதற்கேன மமைஷ சில்பினா, எந்த சில்பியினாலே இந்த எம்பெருமானுடைய சித்திரமானது கண்ணனுடைய படமானது எழுதப்பட்டது என்று. மனுஷ சில்பியோ என்று கேட்டால் மனுஷ சில்பி என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே நுழைந்து எழுத முடியாது. அல்லது அசுர சில்பி மயன் இருக்கிறானே அவனோ, அவனை நான் நினைக்கவே மாட்டேன், அருகிலேயே வரமாட்டான். அல்லது தேவசில்பியான தொஷ்டா இருக்கிறாரே அவர் வந்து எழுதியிருப்பாரோ என்று கேட்டார், எம்பெருமானையே சரணடைந்தவர்களுக்கு மற்ற தெய்வங்களை பற்றி நாடுவதோ அவர்களை அழைப்பதோ மாட்டார்கள். அப்போ யாரா இருக்கலாம், உலகத்தையெல்லாம் படைத்தானே சதுர்முகன், அவன் எம்பெருமானுடைய சித்திரத்தை என்னுடைய ஹிருதயத்திலே எழுதினான் என்று கொள்ளலாமோ என்று கேட்டால், இல்லை இல்லை, அவனும் இல்லை. ஏன் கேட்டால், என்னுடைய மனச்சுவர் இருக்கிறதே அது எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கும். உறுதியாக நிலையாக இருக்கிற சுவற்றிலே தான் அழகாக சித்திரத்தை எழுத முடியும். சஞ்சலம்மி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் என்பான் அர்ஜுனன். அதாவது மனிதனுடைய மனது எப்பொழுதும் அசைந்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அசையும் மனசில் நான்முகன் தான் எழுத முடியுமா, எழுத முடியாது. அப்ப யார் எழுதினான், வேறு யாரும் இல்லை, பின்ன யாரு, அறிந்தேன் அவனை நானே என்பார் ஆழ்வார். யார் எழுதினான் என்று கேட்டால் எம்பெருமானே எழுதினான் என்றுதான் கொள்ள வேண்டும். ஏன், அதற்கு விடை எப்படி கிடைக்கிறது என்று கேட்டால் சுவாமி தேசிகம் இந்த ஸ்லோகத்திலேயே அழகாக விடை அளிக்கிறார். சாட்டுவான ஸ்லோகங்கள் உண்டு, அந்த ஸ்லோகத்தில் கேள்வியும் கேள்விக்கு பதிலும் அடங்கி இருக்கும். கா சீதளவாகினி கங்கா என்று கேள்வி கேட்பார்கள், சீதளமாக பிரவகிக்கக்கூடிய நதி எது அப்படி என்று கேட்டால் அதற்கு கங்கா, காசி தலவாகினி கங்கா, காசி கஷேத்திரத்திலே பிரவகிக்கிற கங்கையான கங்கை சீதளவாகினி என்று பதில் அதிலேயே கிடைக்கும். அதுபோல சுவாமி தேசிகனம் லிகிதக்கே நம மைஷ சில்பினா என்றார். கேன என்று சொன்னால் கஹா என்கிற சொல்லுக்கு யார் பொருள் என்று கேட்டால், சஹஸ்ரநாமத்திலே ஏகோ நைக சவ கிம் என்று வருகிறது. ஆக கஹா கிம் என்ற சொல்லெல்லாம் எம்பெருமானை குறிக்கிறது. அதே மாதிரி கம் பிரம்ம கம் சுகம் என்றும் சொல்வது உண்டு. ஆக கம்னா சுகம்னு ஒரு பொருள் உண்டு, கம்னா பிரம்ம பரபிரம்ம சிவன் நாராயணன் என்றும் பொருள் உண்டு. ஆக
சித்திரலேகனம் செய்தது யார் என்று கேட்டால் சாட்சாத் கிருஷ்ணனே தன்னுடைய சித்திரத்தை எழுதினான். எப்படி எழுதினான்? கேன. கேன என்றால் கண்ணனாலே என்று ஒரு பொருள். மற்றொன்று கேன என்றால் சுகமாக எழுதினான். கஹா என்றால் கனதி பிரகாசதே இது கஹா என்று சொல்வார்கள். அதாவது எப்பொழுதும் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவன். அப்பேற்பட்ட கண்ணன் கேன சுகமாக எந்த விதமான சங்கடமும் கட்டமும் இல்லாமல் எழுதினான். தன்னைத்தானே சித்திரம் எழுதுகிறான் என்று சொன்னால் இது நம்ப முடியவில்லையே. ஒரு ஓவியர் பிறரை பார்த்து சித்திரம் வரைவார், ஆனால் தன்னையே அவரால் சித்திரம் எழுத முடியாதே என்று. பகவதனுடைய எம்பெருமானுடைய ஸ்பரிசம் இருக்கே, எம்பெருமானை தொட்டுக்கொண்டுதான் எழுத வேண்டும். அது அமிர்த ஸ்பரிசம். அதனால சித்திரம் எழுத காலத்தில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அப்பேற்பட்ட சித்திரக்காரர் கண்ணனே. ஆக சித்திரம் வரைவதிலே கண்ணன் கர்த்தாவாகவும் ஆகிறான், கர்மாவாகவும் அதாவது வரையப்படுகின்றவனாகவும் ஆகிறான். அப்படி தன்னைத்தானே எழுதுதுண்டோ அப்படின்னு கேட்டால் சங்கல்ப சூரியோதயத்திலே ஒரு உதாரணம். பாவனா பித்தி சித்திரே லிகிதம் அத்புதம் பகவத் ரூபம் என்கிறார் ஒரு இடத்துல. அது பித்தி சித்திரம், பாவனா பித்தி எண்ணமாகிற சுவர், அந்த எண்ணமாகிற சுவற்றிலே அழகான சித்திரம் எழுதப்பட்டது என்று. மயா த்வஷ்டா அன்யோவா விபுல மகிமா விஸ்வசிருகபி ஸ்வசக்தியேதம் சித்திரம் கிமபி ந விதாதம் கிருதமுகம் அகண்ட பிரம்மாண்ட பிரதமதர சில்பி ச பகவான் ஸ்வயம் பத்மாஜானி எலிகது இக சித்திரம் ஸ்வவிஷயம் என்று. இந்த இடத்துல மயஹா த்வஷ்டா, மயனோ த்வஷ்டாவோ வேறு அந்யோவா மற்றவர்களோ பெருமை அல்லது நல்ல பெருமையுடைய விஸ்வசருக்கு பிரம்மாவோ இந்த சித்திரத்தை எழுதவில்லை. அவர்களாலே இதை எழுவதற்கு முடியவும் முடியாது. பின்ன யார் எழுதினான்? அகண்ட பிரம்மாண்ட பிரதமதர சில்பி, முதல் சில்பி யாருன்னு கேட்டால் அகண்டமான இந்த பிரம்மாண்டத்தை படைக்கிறானே அவன்தான். அவனாறு சாட்சாத் சிவன் நாராயணன் பகவானே. ஸ்வயம் பத்மாஜானிஹி, பத்மா மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு கணவனாக இருக்கும்படியான சிவன் நாராயணனே. எலிகது இக சித்திரம் ஸ்வவிஷயம், தன்னை பற்றிய சித்திரத்தை தானே எழுதினான் என்று. அப்போ ஸ்வயம் எழுதினான், தானே எழுதினான்னு சொன்னால் இவனுக்கு உதவியாளர் யாராவது உண்டோ? யாரும் கிடையாது. ஆனால் பத்மா சகாயா பத்மாஜானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் இருப்பவள் மகாலட்சுமி மாத்திரம்தான். ஆக அவள் உதவலாம். ஏனெனில் தஸ்யா வீட்சிய முகம் ததிங்கிதபராதீனோ விதத்தேகிலம் என்பர் ஆச்சாரியம். ஆக எம்பெருவான் பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து அவளுடைய இங்கிதத்தை அறிந்து அதற்கேற்ப உலக சிருஷ்டியே ஆரம்பிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இருக்கட்டும். இருந்தாலும் தன்னைத்தானே சித்திரமாக எழுதுவது மிக கடினம் அல்லவோ என்று கேட்டால் இந்த எம்பெருமானுக்கு கடினம் இல்லை. ஏன்? வேதமே சொல்லுகிறது ததாத்மானக்கு ஸ்வயம குருதா என்று. அவன் தன்னை என்ன தானே சிருஷ்டித்தான் என்று. ஆக உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுதும் எல்லா பொருள்களிலும் இந்த ஜீவனோடு சேர்ந்து உள்ளே நுழைந்து ஒவ்வொரு வஸ்துக்களாக சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான். ஆக தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்ளவன் ஆனபடியாலே தன்னைத்தானே சித்திரமாக எழுதுவதும் அவனாலே முடியும். ஆகையினாலே அவன் கேனவ் எலிகது சுகமாக இந்த சித்திரத்தை எழுதினான். அந்த சித்திரத்தை எழுதின ஆறு தெரியுமா? லிகிதக்கேன மமைஷ சில்பினா மம ஏஷஹா என்கிறார். அந்த இடத்துல ஏஷஹா என்று சொன்னதுனால உள்ளே யார் சித்திரத்தை எழுதினானோ அவன் தனக்கு எதிரே இருப்பது போல தோற்றம் இருக்கிறது சுவாமி தேசிகனுக்கு. அது எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டால் யோகிகளெல்லாம்
புறக்கண்ணால் பார்க்காமல் உட்கண்ணால் எம்பெருமானை இதயத்திலே பார்ப்பார்கள். ஆக சுவாமி தேசிகனம் மனசாகர கண்ணினால் உள்ளே எழுதிய சித்திரத்தை பார்த்து ரசிக்கிறார். ஆக எழுதின சித்திரத்தைத்தான் பார்த்தாரே ஒழிய யாரு எழுதியவர் என்பதே அவர் அறியார். அவன் எப்பேற்பட்டவன்? உள்ளே இருப்பவன். ஏஷா அந்தரட்சிணி புருஷோ திருஷ்யதே ஏஷ ஆத்மா இது ஹோவாச்சா என்று உபனிஷத்து பேசும். ஆக யோகிகளுக்கு எம்பெருமான் பிரத்யட்சமானவன். ஆகினாலே இந்த இடத்துல அந்த சித்திரத்தை அழகாக அனிமேஷ நிஷேவணீயம் அக்ஷணோகம் அஜகத்யௌவனம் ஆவிரஸ்து சித்தே என்று தான் ஆசைப்பட்டாரே, அதே மாதிரி கண்கட்டாமல் பார்க்கக்கூடிய அளவில் மிக அழகாக அந்த வாயுவ பருவத்தோட கோபஸ்திரிகளோடு இருக்கும்படியான கண்ணன் அந்த சித்திரத்தை அழகாக எழுதி முடித்தானும் அதை எப்பொழுதும் பார்த்து பார்த்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். தேவர்களெல்லாம் நெருங்குவதற்கு அஞ்சும்படியான ரிசம்மன் போல் அன்று கண்ணன் உபசம்ஹர விஸ்வாத்மன் என்று பிரார்த்திக்கும்படி அல்லாமல் அவன் மிக சௌமியமான யுவ உருவத்தை உடையவன், எவ்வாலிவ உருவத்தை உடையவன், அது மாதிரி ஆவிர்பவித்தவன். சமீபதர வர்த்திச்ச ஏததோ ரூபம் என்பார்கள். மிக கிட்ட மிக அருகில் எதிரில் பார்ப்பது போல ஏஷ சில்பினா ஏஷா என்று அவ்வளவு நெருக்கமாக சேவிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த கண்ணனை. அப்பே அப்படி ஆவிர்பவித்தான் கண்ணன் இவர் ஹிருதயத்திலே. அவன் எப்படி இருக்கிறான்? ஹிருதிமுக்த சிகண்ட மண்டனஹா, முக்தன்னக மிக அழகாக மனதை கவரக்கூடிய சிகண்டம் காகபட்சங்கள் மயில் தோகை இவைகளாலே சிரசிலே அலங்காரமாக சொருகி மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். மதனாதுர வல்லவங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா, மற்றும் எப்படி இருக்கிறான்? அவன் யுவாவா இருக்கிறான். எத்தக யுவாவா அப்படின்னு கேட்டால் கோபஸ்திரிகளுடைய மனதெல்லாம் கவரக்கூடியவனாக. கோபஸ்திரிகள் எப்பேற்பட்டவர்கள்? மதனாதுரால், அதாவது எப்பொழுதும் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையோடு கதா கதா என்று இருப்பவர்கள். அவர்களுடைய முகமண்டலம் இருக்கிறதே அதெல்லாம் தாமரை மலர் போன்றது, அழகானது. அப்பேற்பட்ட கோபஸ்திரிகளுடைய தாமரை மலர் போன்ற அந்த முகம் விகசிக்கணும் என்று சொன்னார் திவாகரோ யுவா, இவன் நல்ல இளைஞனான சூரியனாக எதிரே நிற்கிறான். ஆக கண்ணனை கண்டவுடனே தேவஸ்திரீகளுடைய முகங்கள் அத்தனையும் மலர்கின்றன என்கிறார். அத மாதிரி இருக்கிறது உள்ளே அந்த படம். அவனை முதல்லேயே வந்தே பிருந்தாவனஜனம் வல்லவீஜன வல்லபம் என்று சாதித்தான். அவன் எப்பேற்பட்டவன்? வல்லவீஜன வல்லபம். வல்லவி கோபஸ்திரீகள், அவர்களுக்கெல்லாம் வல்லவன் அவன், கோபிநாசன். அது மேலும் அபிலாஷபதம் பிரஜாங்கனானாம் என்று சாதித்தான். ஆக கோபஸ்திரிகளுக்கு பிரீத்திக்கு அவருடைய பிரேமைக்கு பாத்திரமாக இருக்கிறான். அப்பேருடைய சரித்திரத்தை எழுதாயிருந்தால் கோபஸ்திரிகளுடைய முகங்கள் எப்படி இருக்கிறது, அவர்கள் மனதம் எப்படி இருக்கிறது, மனதிலே உள்ள எண்ணங்கள் முகத்திலே எப்படி தோற்றம் அளிக்கின்றன, அவருக்கு எதிர்க்கே கண்ணன் எப்படி அழகாக கதிரவன் போன்று தோற்றம் அளிக்கிறான், இவையெல்லாம் அந்த சித்திரத்திலே இருக்க வேண்டும். அப்படி எழுதப்பட்ட சித்திரம்